வெல்கம் டு ராப்டர்ஸ் கேமிங். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ச்சோடெரிக்ஸ் வந்து நம்ம டேம் பண்ண போகிறோம். இதை டேம் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன ஃபுட்டெல்லாம் தேவை, இந்த க்ரீச்சர் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றின டீட்டெயிலான வீடியோவை பார்க்கலாங்க. சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம இதோடய ஃபஸ்ட்டு டேமிங் ஃபுட்டை வந்து பார்த்துருவோம். மோஸ்ட் எஃபெக்டிவ் ஃபுட் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெலகாரின்ஸோட கிவில் இருக்குது. ஸோ இதை எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ பண்ணிட்டோம். ஸோ பார்க்காதவங்க வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அப்புறம் வந்து ஹைபாலில் கொடுக்குறேன், சரிங்களா? அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் எஃபெக்டிவ் ஃபுட் வந்து சிட்டின், ஓகேங்களா? இந்த ரெண்டு ஐட்டம் கொடுத்து நீங்கள் இதை வந்து டேம் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஒரு ஸ்பெசிஃபைடு ஃபுட்டு கேட்குற ஒரு க்ரீச்சர். ஸோ ஓகேங்களா, சரி கைஸ், இதை நம்ம வந்து எப்படி டேம் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். வாங்க, சரி இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரெட் வுட் ஏரியாவில் தான் இருக்கேன். ஸோ என் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சட்டித்தலை ரேப்டருங்கெல்லாம் என்னை அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துகிட்டு இருக்கேன். இதுங்களெல்லாம் கில் பண்ணிட்டு தான் நான் வந்து அந்த இடத்துக்கு போகணும், சரிங்களா? ஃபஸ்ட் நான் வந்து இதை கில் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்ச்சோடெரிக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ பெட்டு மாதிரி கிட்ட ஆல்மோஸ்ட்டு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக தான் தேடணும் ரெட் வுட் ஏரியாவில், அதை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா லக் இருந்தால் டேம் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு டேம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டேம் பண்ணுங்கள், இல்லைனா வந்து ஃப்ரீயாக விடுங்க. இது மோஸ்ட்டாக தேவைப்படாது, பட் இருந்தாலும் சிலர் வந்து இதை வச்சு அதிகப்படியான ஒரு சில ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதில் முக்கியமான ரிசோர்ஸ் வந்து இது கலெக்ட் பண்ணி கொடுக்குது ரெட் வுட்லேயே. ஸோ அதையும் நான் வந்து வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன், சரிங்களா? சரி கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆர்ச்சோடெரிக்ஸ் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி டேம் பண்ணுறதுன்னு. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீ பிளாட்ஃபார்ம் வச்சுருக்கேன், அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கேன். நான் ரொம்ப நேரமாக தேடிட்டேன், எனக்கு எதுவும் நியர்பையில் எதுவும் கிடைக்கல. ஸோ இங்கே ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ட்ரீ பிளாட்ஃபார்ம் கிட்ட வந்திருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரீ பிளாட்ஃபார்ம் வைக்கிறப்போ சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ச்சோடெரிக்ஸ் வந்து இதில் வந்து மாட்டிக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகும் அது இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது வந்து இங்கே கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ கீழே ஏதோ ஒரு ஆர்ச்சோடெரிக்ஸ் வந்து கீழே இறங்கி போயிட்டுருக்கு. அது இப்போ பாருங்கள், அந்த மரத்துலேருந்து குடு குடு குடுன்னு கீழே ஓடிச்சு பார்த்திங்களா, அதுதான். அது என்ன பண்ணுன்னா அந்த சாப்பு கலெக்ட் பண்ணிட்டு இது பாட்டு கிட்டு 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 ஓடிக்கிட்டுருக்கும். ஸோ எங்கே இருக்குன்னு நான் தேடி பார்த்துட்ருக்கேன், எங்கேயும் கண்ணில் தென்படலை. இது வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு மரத்தில் இருக்கும், திடீர்னு கீழே இருக்கும், எங்கே இருக்குன்னே நம்மளால் வந்து எக்ஸாக்டாக லொக்கேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், சரிங்களா? அதனால் இதை டேம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக டேம் பண்ணுங்கள். இப்போ வந்து பாருங்கள் மரத்தில் ஏறி மேலே போயிட்டுருக்க மாதிரி தெரியுது, எங்கே போச்சு காணும் பாருங்கள். நம்ம ஸ்கோப்பில் பார்த்தாலே தெரிய மாட்டேங்குது மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன லெவல் இது, இதோ ரெண்டு இருக்குதுங்க, ஆக்சுவலாக வந்து மேல் ஃபீமேல் ரெண்டு இருக்குது. ஸோ இதில் ஏதாவது ஒன்று 80th லெவல் இன்னுங்க திடீர்னு பறந்து போயிடுச்சு, இங்கே ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம ட்ரீ பிளாட்ஃபார்முக்கு வந்துடுச்சு பார்த்திங்களா, இங்கே பாருங்கள், இங்கே நம்ம ட்ரீ பிளாட்ஃபார்மில் வந்து பாருங்கள் இந்த உக்காண்ட்ருக்கா, தெரியுதுங்களா? 80 லெவல் மேல், ஓகேங்களா? ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். ஸோ பார்த்து டேம் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா பக்கத்துலேயே வந்து இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், போலா போடுங்க. போலா போடுறது என்னாங்கன்னா அது வந்து கீழே வந்து விழுந்துடும், சரிங்களா? இந்த மாதிரி விழுந்ததுக்கப்புறம் உங்கள் கிட்டே இருக்கிற பவ்வோ இல்லை வந்து லாங் நெக் ரைஃபிள் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு என்ன பண்ணுங்கள், நாக் அவுட் பண்ணிடுங்க. அது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால சீக்கிரமாக நாக் அவுட் ஆயிடுச்சு, சரிங்களா? ஸோ 80 லெவல் தான், ஈஸியாக டேம் ஆகிடும். ஒரே கிபிளில் டேம் ஆகிடும். ஒரு 10x சூத்திங் மாம் கொடுத்துட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து பெலகாரின்ஸ் கிபிள் கொடுப்போம், சரியா? மோஸ்ட் எஃபெக்டிவ் ஃபுட் தான், எதுக்கு சேஃப்டிக்கு நம்ம சிட்டினும் உள்ளே வச்சுருவோம், சரிங்களா? சரி, இது வந்து ஈஸியாகவே டேம் ஆகிடும் நமக்கு, 1 bite அது பாருங்கள் எழுந்துருச்சு. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து இதை டேம் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பெட்டு மாதிரி தான். ஸோ மவுண்ட், ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஹேண்டில் ஓன் பண்ணலாம். அது பாருங்கள் எப்படி தலையில் அப்படியே நம்மளை வந்து பறக்க வச்சு கூப்பிட்டு போவோம். ஸோ இந்த சீனை பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது பாருங்கள், மேலே பறக்கிற மாதிரியே அப்படியே ஒரு இது. இந்த படங்களில் வர இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காருக்கு முன்னாடி ஒரு கழுகு வச்சுருப்பாங்க, பறக்கிற மாதிரி ஒரு கழுகு வச்ச மாதிரி சீன்லாம் இருக்கும். அந்த மாதிரி நம்ம இவங்க கூட்டிக்கிட்டு அப்படியே வந்து கிரிஃபினில் பறக்கும்போது பாருங்களேன், அப்படியே முன்னாடி ஒரு கழுகு சிம்பிள் போட்டிருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து இவனை வச்சுருக்கோம். சரி கைஸ், இப்போ நான் வந்து எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபான இடத்துக்கு. ஸோ அங்கேருந்து இவரோட ஹெபிலிட்டிஸ் பற்றியெல்லாம் நாம் வந்து பார்க்கலாங்க. ஸோ நான் வந்து வல்கனா மவுண்டனுக்கு தான் போயிட்டுருக்கேன், சரிங்களா? அங்கே போயிடுவோம். போயிட்டு அதுக்கப்புறமா இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அதுபடி நாம் வந்து எல்லா டீட்டெயிலையும் பார்த்துருவோம் கைஸ். சரி, நான் ஃபஸ்ட்டு போயிட்டு உங்களுக்கு அங்கேருந்து மற்ற டீட்டெயில் சொல்கிறேன் கைஸ். 15 minutes later.
ஓகே கைஸ், ஒரு வழியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் மவுண்டனுக்கு வந்துடும். ஸோ வெல்கனோ மவுண்டன். ஸோ இதை எடுத்துக்கிட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பறக்க போகிறேன், சரிங்களா? ஸோ மெயினாக யூஸ் ஆகுது அதுதான் பயபுள்ள வாய் பாருங்கள் எப்படி வச்சுட்ருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கத்தும், அது அந்த சவுண்ட் வந்து கதற மாதிரியே இருக்கும். ஸோ என்கிட்ட வராதிங்க அப்படி சொல்லிட்டு அக்கிரட்டுக்கிட்டுன்னு கத்திட்டு ஓடிடும் மவுண்டனுக்குள்ளே. ஸோ பயபுள்ள எப்படி தான் இருக்கும், சரிங்களா? இவனை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பறந்து போக போகிறோம். இங்கேருந்து மெயினானவனுடைய ஹெபிலிட்டியை வந்து பார்த்திங்கன்னா ஹீரியல் லைஃப் ஜாக்கெட்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஏரியல் சிபிஆர்டில் நம்ம பேராஷூட் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு இது ஃபீல் தான் இவங்க கொடுப்பான். ஸோ இங்கே நார்மலாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு ஜம்ப் பண்ணி போகிறீங்க, இல்லைனா வந்து வேறு ஏதாவது கேவுக்குள்ளே கூட இவனை கூட்டிகிட்டு போகலாம். பட் இவனை எடுத்துக்கிட்டு நீங்கள் கேவுக்குள்ளே போனீங்கன்னா செத்துருவீங்க, அதுதான் உண்மை. பட் இவனை பிவிபியில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன். எப்படின்னா வந்து இவனை ஃபாலோவர்ஸில் அடிச்சுட்டு எங்கேயாவது ஒரு இடத்துலேருந்து ஜம்ப் பண்ணணும், எல்லாம் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பறந்து போகும்போது நிறைய பேரோட கண்ணில் மாட்டாமல் இருக்கிறதுக்காக. ஸோ அது அதான். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இவனை நீங்கள் பறந்துட்டீங்க ஒன்ஸ் அப்படின்னா இவனுக்கு வந்து இந்த டிஸ்மௌண்ட் இருக்காது, சரிங்களா? ஹைக்கானே காமிக்காது. நீங்கள் தரையோட டார்கெட் அவன் பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்மௌண்ட்டே காட்டும். ஸோ பயபுள பாருங்கள் எப்படி பறந்து போயிட்டுருக்கு பார்த்திங்கன்னா. ஸோ இந்த பயபுள்ளைகிட்ட தான் நம்ம வந்து பறந்து போயிட்டுருக்கோம், ஓகேங்களா? ஸோ இவன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு க்ளைட் பண்ணலாம், க்ளைடராக யூஸ் பண்ணலாம். ஸோ பறந்து போயிட்டுருக்கான் பார்த்திங்களா, அவனோட ரக்கை எப்படி பறந்து போயிட்டுருக்கு பாருங்கள் ஹைட்லேருந்து. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக வந்து இவனில் ரைட் பண்ண முடியும், அந்த ஒரு விஷயம் இருக்குது. அப்புறம் வந்து இவங்ககிட்ட எனர்ஜி ஸ்டாமினா நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அழகாக வந்து எவ்வளோ தூரம் வேணால் நம்ம போகலாம். பட் நமக்கு தான் ஸ்டாமினா கொஞ்சம் இறங்கிடும். ஸோ அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கேன். ஸோ இவனுக்கு வந்து அன்லிமிட்டட் ஸ்டாமினா மாதிரி தான் பறந்துக்கிட்டே இருப்பான், நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம எனர்ஜி இருக்கணும்ல. ஸோ அப்போ தான் நம்மளால் வந்து இவன் மேலே வந்து ரொம்ப நேரம் ரைட் பண்ண முடியும், ஓகே? ஸோ ரொம்ப சேஃபாக நீங்கள் வந்து ரைட் பண்ணும், சேஃபாகவும் இருக்கும் அந்த ரைடு. அதனால் உங்களால் டிஸ்மௌண்ட் ஆக முடியாது, அதனால் நீங்கள் வந்து ரொம்ப தூரம் இது பண்ணலாம், ட்ராவல் பண்ணலாம். அதே போல் ஒரு ஏரியல் சிபிஆர்ட் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குன்ட்டு டஜ்ஜெண்ட்லாம் கொண்டு போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ டெலிபோர்ட் ஆகும் போதே உங்கள் க்ரீச்சர்ஸ் அதுக்குள்ளே வரதுக்கான சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ நீங்கள் மட்டும்தான் உள்ள டஞ்சனில் போகிற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ அவன் வந்து இதை வச்சு நீங்கள் பறக்கலாம் கைஸ், பேசிக்காக அதுதான் முக்கியமான விஷயம். ஏரியல் சிபிஆர்ட் மாதிரி அப்புறம் பேராஷூட் மாதிரி நீங்கள் வந்து பறந்து போகலாம். ஸோ அதுக்காக இவன் வந்து யூஸ் ஆவான். அடுத்ததாக வேறு என்ன யூஸ் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பெட்டாக வச்சுக்கலாம் நீங்கள், அது ஒரு யூஸ் இருக்குது. ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி போகணும் அப்படின்னா இவனை வச்சு கூட நீங்கள் வந்து பறந்து ட்ராவல் பண்ணி போகலாம். ஸோ தரையிலேருந்தே கூட நீங்கள் மேல் பார்த்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா அவன் அப்படியே பறந்துகிட்டே உங்களை கூட்டிகிட்டு போவான். பட் ரொம்ப லேட் ஆகும் நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு. பட் உங்களால் ஃபாஸ்ட்டாக இவனை வச்சு ட்ராவல் பண்ண முடியுமா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன், இந்த வீடியோ பார்க்குறவங்களும் தெரிஞ்சுப்பாங்க, ஓகே? ஸோ அடுத்து நம்ம இவனுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போது இவனுக்கு மெயினாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா காலர் மாட்டி விடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இவனுக்கு வந்து இன்னொரு ஒரு ஏபிலிட்டி இருக்குது, சாப் வந்து கலெக்ட் பண்ணுவான், சரிங்களா? அந்த சாப்பை கலெக்ட் பண்ணுறதுக்கு என்ன தேவை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இவனுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் நோடு போடணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இவன் எங்கே இருக்கான் அப்படின்னு வந்து கண்டுபிடிக்குது, டிரான்ஸ்போர்ட்டர் நோடுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ட்ராக் பண்ணும். ஸோ நம்மளோட க்ரீச்சர்ஸ்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ராக் பண்ணுறதுக்காக அதை நீங்கள் வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து போயிடலாம். ஸோ ரெட்வுட் ஏரியாவில் எனேபிள் வாண்டரிங்கில் போட்டிங்கன்னா அவன் பாட்டுன்னு மரத்தில் எங்கேயாவது தொத்திக்கிட்டு இருப்பான், இல்லைன்னா கீழே சுற்றிக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி இருக்கப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எனபிள் வண்டிங்கில் போட்டு நீங்கள் உங்கள் வேலையை ஒர்க் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ உங்களுக்காக அவன் என்ன பண்ணுவான்னு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மரத்துலேயும் ரெட் வுட்டில் ஏறி ஏறி இறங்கி சாப் வந்து உங்களுக்காக கலெக்ட் பண்ணி அவனோட இன்வென்டரியில் வச்சுருப்பான், சரிங்களா? ஸோ அதுதான் வந்து இவனுடைய பேசிக் மெயின் ஹெபிலிட்டி. ஸோ ஸ்பெஷல் ரிசோர்ஸில் சாப்பும் இருக்குது, ஸோ டெய்லி பர்சூட்ஸ்லேயும் அது இருக்குது. ஸோ ஓகேங்களா, அந்த சாப்பை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு இப்போ நிறைய யூஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் நோடோ இல்லை வந்து இந்த மாதிரி வந்து கோல்டு காலர் எல்லாம் வந்து சில்வர் கலர், ஸோ எந்த கலரெலாம் வந்து மேப்பில் வந்து காமிக்குமோ அந்த காலர்ஸை நீங்கள் பை பண்ணியோ இல்லை டஞ்சன்ஸ் ரன் பண்ணியோ அது மூலிமா கிடைக்கிற காலர்ஸை வந்து நீங்கள் இவனுக்கு போட்டுட்டு எனேபிள் வண்டரிங் போட்டு ரெட் வுட் ஏரியாஸில் போட்டிங்கன்னா போதும், இவன் பாருன்னு சாப்பை கலெக்ட் பண்ணுவான். எப்போ உங்களுக்கு இவங்ககிட்டருந்து எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி வந்து அந்த ஏரியாவுக்கு வந்துட்டு ஃபாலோவர்ஸில் அடித்து கூப்பிட்டிங்கன்னா வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணனா அவங்ககிட்டருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் திரும்பவும் வந்து ஸ்டாப்பிச்சில் வச்சிங்கன்னா வச்சுக்கோங்க, அவன் என்ன பண்ணுவான்னா மறுபடியும் எனேபிள் வண்டரிங்கில் மறுபடியும் ஒவ்வொரு மரமாக ஏறி இறங்கி இந்த சாப் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும், சரிங்களா? ஸோ இதுதான் அவனோட பேசிக்கான இதுவே. ஸோ அப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ரெட் வுட் ஏரியாவுக்கு போயிட்டு அங்கே எப்படி நான் வந்து கலெக்ட் பண்ணுறது, அது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க கேஸ், ஓகே? சரி கேஸ், வாங்க நம்ம வந்து ரெட் வுட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம்.
ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரீ பிளாட்ஃபார்ம் தான் வந்திருக்கோம். இப்போ நமக்கு என்ன இவனுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் ஒன்றிங்க தான் போட போகிறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா காலர் போட்டுட்டேன். ஸோ மேப்லேயும் உனக்கு காட்டும். ஸோ எனேபிள் ஒன்றிங் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பண்ணிடுவோம். ஓகே, எனேபிள் ஒன்றிங் போட்டாச்சு. இப்போ எனேபிள் ஒன்றிங் போட்டதுக்கப்புறம் ஸ்டாப் விஸில் அடிக்கணும், ஏன்னா அவன் என்ன ஃபாலோ பண்ணிட்டுருக்கான் அதை தெரியுதுங்களா. ஸோ அவனுக்கு வந்து ஒரு ஸ்டாப் விஸில் போட்டு விட்டு இவன் வந்து இங்கேருந்து அமுச்சிடுவோம். ஸோ அப்போ நம்ம ஸ்டாப் விஸில் அடிச்சிட்டமா இவன் பாட்டுனு இங்கே சுற்றிட்டுருப்பான் சரிங்களா. இவனுக்கு வந்து காலர் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்மளால் வந்து மேப்பில் இவன் எங்கே இருக்கான் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ அதனால் வந்து இப்போ இவனோட இன்வென்ட்ரியில் வந்து சிட்டின் மோட்டை வச்சுருக்கேன். ஸோ அதை யாரும் அவன் சாப்பிடவே இல்லை. எதுவும் ஒன்றிங்களோட்ட அவனே ஃபுட்டு எடுத்துக்குவான். நம்ம ஃபுட்டு மெயினாக போடணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. சரி ஓகே, இவன் பாட்டுனு இங்கே எங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்கட்டும் ஓகேங்களா. நாம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் மரத்தில் ஏறிட்டான் பார்த்தீங்களா. ஸோ எனேபிள் ஒன்றிங் போனோடனே அவர் வந்து மரத்தில் ஏறிடுவார். ஸோ அவன் வந்து பொறுமையாக கலெக்ட் பண்ணிகிட்ருக்கட்டும். நாம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற நம்மளோட மற்ற ஆர்க்கில் இருக்கிற வேலைகளெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு எப்போவது சாப் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இவனை வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி எனேபிள் மேப்பில் வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ காலரோ இல்லை வந்து டிரான்ஸ்போர்ட்டோட போட்டிருந்தீங்கன்னா ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவனை ட்ராக் பண்ணி கூப்பிட்டு வந்து ஃபாலோவர்ஸில் வச்சு நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து எடுத்துக்க வேண்டிய சாப் எடுத்துக்கிட்டு போயிடுங்க ஓகே. ஸோ இந்த ஒரு பர்பஸ் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு யூஸ் ஆகும். பட் எனக்கு இவனை வந்து பர்சனலாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக எப்படி ட்ராவல் பண்ண வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. மேபி வந்து ஹை லெவல் மூமெண்ட் ஸ்பீடு அதிகமாக இருக்கிற ஆர்க்கியோப்டெரிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம வந்து இவனை வச்சு ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணி போக முடியும் போல். பட் எனக்கு தெரியல, யாராவது அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா. ஸோ ஓவராலாக பேசிக்காக வந்து இதுதான், இதுக்காக தான் அவன் யூஸ் ஆகிறான் சரிங்களா. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஆர்க் எப்போ அப்டேட் வரும், ஆர்க் மொபைல் எப்போ அப்டேட் வரும்னு கேட்குறீங்க. முக்கியமான விஷயம், அப்டேட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் போடுவோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அவங்க அப்டேட் கொடுக்குறன்ற ஒரு விஷயமே வந்து ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா லாஸ்ட்டு ஒரு 2018 2023 வரைக்கும் வந்துருச்சு, இதோட ஆல்மோஸ்ட் வந்து 5 இயர்ஸ் முடிய போகுது. ஸோ இது வரைக்கும் எந்த அப்டேட்டும் வந்த பாடில்லை. நடுவில் ஒரே ஒரு லாகின் இஷ்யூ வந்ததுக்கு மட்டும் சின்னதாக அந்த லாகின்க்கு மட்டும் வந்து அவங்க பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க பக்கு. அதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட்டும் வரல. டஞ்சன்ஸ் ஒழுங்காக வந்துட்டுருந்துச்சு, அந்த டஞ்சன்ஸும் நமக்கு வந்து ஒழுங்காக வரதில்லை. ஸோ என்ன சொல்கிறதுனா பழைய டஞ்சன்ஸ் தான் வருது, புதுசு எதுவுமே வரலை. ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் நியூஸ் ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்லேயோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வீடியோவே போடுவோம் சரிங்களா. ரீமேம் பண்ணுறது நாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழில் வந்து நாம் தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம் சரிங்களா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கமெண்டில் வந்து எப்போ வரும் அப்டேட் வரப்போகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸு வந்து கேட்காதீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து வீடியோ பண்ணாமல் இருக்கவே மாட்டேன். ஸோ உங்கள் யாருக்காவது எப்போ அப்டேட் வரும், என்னைக்கு டேட்டு பர்டிகுலராக அப்படிங்கிறது தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா. ஏன்னா வந்து வரும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும், பட் ஆனால் எப்போ வரும்ன்றதுதானே பெரிய க்வெஸ்சன் மார்க்காக இருக்குது. ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் ஏதாவது தெரிஞ்சுனா மட்டும் சொல்லுங்கள். ஏன் நானும் தேடிட்டு தான் இருக்கேன், நானும் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கேன் அவங்களோட அஃபிஷியல் சோஷியல் மீடியா பேஜஸ்லாம். பட் இது வரைக்கும் எந்த நியூஸும் எந்த ஒரு இதுவுமே எனக்கு கிடைக்கல. அஃபிஷியல் சப்போர்ட் மெயிலும் போட்டு பார்த்தேன், பட் இன்னொரு ரெஸ்பான்ஸ் வழங்கும் போல் அவங்க கொடுக்குற சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும் எல்லாருக்கும். பட் பர்ஸ்னலாக எனக்கு ரொம்ப நாள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அவங்க எப்படியா இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து லீக் பண்ண மாட்டாங்க. ஓகே கைஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல கண்ணில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுது உங்கள் ராப்டர்ஸ் கேமிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.